அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:3-9 வேகமாய் வாசிக்கலாம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளிலிருந்து பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். கொலோசையர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் இந்த செய்திக்குள்ள தலைப்பு திருச்சியின் கூடாரங்கள். வேதம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டு வசனம், நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. முதலாவது நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், நமக்கு ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பது மெய் என்று சொன்னால், நான் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதை குறித்த வெளிப்பாடை பெறுகிறனோ அவ்வளவு தூரம் அவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற திருச்சியிலே எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பழையற்பாட்டு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலிசா என்னும் தேவ மனுஷன் மூலமாய் நடந்த ஒரு பெரிய ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா யார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், எலியாவின் பிறகே நடந்து இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொன்னால், வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது வேலைக்காரனாய் புறப்பட்டான். போகிற பிரயாணம் வேலைக்காரனாய் இருந்தது, திரும்பி வருகிற பிரயாணம் எஜமானாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன், உங்கள் பிரயாணங்களிலே சில ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் வீட்டிலிருந்து போகும்போது ஒரு ஆளை போவீங்க, வரும்போது வித்தியாசமாக வரப்போறீங்க. அல்லேலூயா. பகதக்கவளை தட்டி சொல்லுங்க, நீங்கள் போகும்போது ஒரு விதமாக போவீங்க, வரும்போது விசேஷத்தோடு திரும்பி வருவீங்க. 4 குஷ்டரோகிகள் நிச்சயமற்றவர்களாய் போனார்கள், நற்செய்தியோடு திரும்பினார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவங்களின் பின்னணியங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். 6 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 8 சத்ருவின் துராலோசனைகள், சத்ருவின் துராலோசனை, ஈவில் கவுன்சில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தேவ ஞானம் வென்றது. அல்லேலூயா. ஏன்னா சத்ரு என்ன பண்ணுறான், எதிரி ராஜா எங்கெங்கே போய் பதிவிருக்க வேண்டும் நினைக்கிறானோ அதையெல்லாம் எலிசா தேவ ஞானத்தினால் அறிந்து தேவ மனுஷனுக்கு, இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்தபடினாலே அவைகளெல்லாம் தோற்று போனது. எனவே
துர் ஆலோசனைகள், இந்த மாதத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துர் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை தேவ ஞானத்தினாலே நீங்கள் நிச்சயமாய் வென்றெடுக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 6:14 சத்ருவின் துர்க்கிரியை காணப்பட்டது. அந்த சத்ருவுடைய துர்க்கிரியைகளை எது வென்றதுன்னு சொன்னால் தேவனுடைய அன்பு வென்றது. அல்லேலூயா, ஆமென். உங்களை பகைக்கிறது ஒரு மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும், அன்பை கொண்டு வெல்ல வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ள டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன், சரியா? ஏன்னா முதலாவது துராலோசனை, அது தேவ ஞானத்தினால் வென்றெடுத்தான். இரண்டாவது துர்க்கிரியை என்ன பண்ணான்னா, ஒரு கூட்டத்தையும் அனுப்பிட்டான். நீ போய் அந்த எலிசான்றவன் யாருன்னு பார்த்து அவனை என்ன பண்ணிடு, தூக்கிட்டு வந்துரு. நம்ம பாஷையில் சொன்னால் அப்படி தான், அவனை என்ன பண்ணிடு, அவனை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. இவன் வந்துட்டான் வேகமாக, வந்து பெரிய பெருங்கூட்டமே இருக்கு. வேலைக்காரன் கூட பயந்து விட்டான். வேலைக்காரன் பயந்து எலிசாவை பார்த்து சொல்கிறான், ஐயா நான் காலையில் எந்திரிச்சோடனே வெளியே கிளம்புனேன், பாருங்க இப்போ பூராமே வளைந்து கொண்டார்கள்னு சொல்லும்படுது. இவன் சொன்னான், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தான், ஏன்னா அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரே நேரத்தில் 2 ஜெபத்தை பண்ணார் எலிசா. ஒருத்தனுக்கு கண்ணை திறங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணை அடைங்க. அல்லேலூயா, ஆமாம். சபைக்கு அந்த அதிகாரத்தை கருத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினச்சா வானத்தை திறக்கவும் செய்யலாம், வானத்தை அடைக்கவும் செய்யலாம். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணா அப்படின்னா, ஜோ பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கண்ணு மூடிச்சு. உடனே அவன் வந்து சொன்னான், இவனை தான் அவங்க கொல்லணும்னு இருக்காங்க, ஆனால் அவங்ககிட்டே போய் நீங்கள் தேடுகிற மனுஷனை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிட்டான், நேர சமாரியாவின் நடுவீதிக்கு கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு அடுத்து ஒரு ஜபம், ஏன்னா முதல்ல இப்படி கண்ணை மூட ஜபம் பண்ண பழகியிருந்தோம்னா கண்ணை திறக்கிறதுக்கு என்ன செய்யணும், நமக்கு ஜபம் பண்ண தெரியணும். அப்படி தெரியலன்னா அப்புறம் சிக்கலாயிரும். அல்லேலூயா, ஆமீன். அங்கே ஊருக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டு சொன்னான், ஆண்டவரே இப்பொழுது இவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தரலும்னு சொன்ன உடனே எல்லாரும் திறக்கிறான். சுற்றி என்னது, ஒரு பெரிய இராணுவமே நிற்கிது. உடனே இஸ்ரவேல் ராஜா கேட்டார், என் தகப்பனே நான் இவர்களை வெட்டி போடட்டுமா? உடனே சொன்னான் எலிசா, நீர் உமது வில்லினாலும் உமது பட்டயத்தினாலும் நீர் பிடி சிறை கொண்டவர்களை நீர் வெட்டுகிறீரோ? ஐயா நீங்களா பிடிச்சிங்க, நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம், பெரிய விருந்தை பண்ணு. அல்லேலூயா, ஆமென். பகத்தை தட்டி சொல்லுங்க, பகைக்கிறாங்களா, பெரிய விருந்தை பண்ணு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். எவ்வளவு பெருசாக பகை இருக்கோ அவ்வளோ பெருசாக என்ன பண்ணணும், நீங்கள் விருந்தை பண்ணணும். அது சாப்பிட்டுட்டு போனவன் தான் அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை, திரும்பி வரல. அப்போ சத்துருவின் துர்க்கிரியைகள் மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருதுன்னு சொன்னால் அன்பை கொன்று, தேவ அன்பை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், வென்று விடலாம். அல்லேலூயா. மூணாவது என்ன ஆச்சுன்னா, மூணாவது 2 ராஜாக்கள் 6:24-25 பார்க்கும் பொழுது சத்துருவின் முற்றுகை, the enemy besieged the whole town, பட்டணத்தையே பிடித்து விட்டார்கள், சுற்றி வளைந்து கொண்டார்கள். அங்கே என்ன வென்றது தெரியுமா, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஜெயிக்கிறது என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதியிருக்கு, அவருடைய வசனம் வளர்ந்து மேற்கொண்டது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, ஏன் அந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது என்ன செய்யும் தெரியுமா, வளர்ந்து மேற்கொள்ளும். அல்லேலூயா. அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஏன், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது மேற்கொள்ளும். அல்லேலூயா, அது ஜெயம் எடுக்கும். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவ ஞானத்தை கொண்டு இந்த மாதத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயமாய் உண்டு. அது மட்டுமல்ல, தேவன் அருளி இருக்கிற அன்பினாலே நிச்சயமாய் நீங்கள் வென்றெடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையினாலே, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் நமக்கு முற்றிலும் தேவன் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சந்தர்ப்பத்தின் சூழ்நிலைகளை வாசித்து பார்க்கும் பொழுது, இதற்கு பின் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, இது எப்படின்னா, இது பலச்செய்யப்பட்ட பட்டணம்.
இந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இப்போ இந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா பலவீனமாக இருக்கு, மெலிந்து போனது. ஏன்னா ஒன்றும் உள்ளே வரவும் இல்லை, ஒன்றும் வெளியே போகவும் இல்லை. அதனால தேசத்தை வளைந்து கொண்டார்கள். இப்பொழுது தேசமே மெலிந்து போனது, பலச்சயமாயிருக்கிறது, பலச்சயப்பட்ட பட்டணம். அடுத்தபடியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாசலை விசேஷப்படுத்தும் வாக்கு தத்தம். அப்படிதானே, இந்த வாக்கு தத்தம் என்ன வந்துச்சு, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே. ஹல்லேலூயா, ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்லணும் ஆண்டவர், சமாரியாவின் நடு சென்டரிலேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆனா சமாரியாவின் வாசலிலே. என்ன இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது நான்கு குஷ்டரோகிகளை குறித்து தான். ஹல்லேலூயா. அவங்க எங்க நின்று இருந்தாங்க, இந்த வாசல்ல தான், இந்த வாசல்ல தான். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிற மனுஷனாக நீ இருப்பாய் என்று சொன்னால், உன்னை ஒருவேளை உலகம் புறக்கணிக்கலாம், உலகம் உன்னை தங்கள் எல்லைகளை விட்டு புறம்பாக்கி இருக்கலாம், ஆனால் நீ நிற்கிற இடத்தை தான் தேவன் விசேஷப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து நீங்க தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறபடியினாலே தேவன் நிச்சயமாக என்ன செய்வார், நீங்கள் இருக்கிற இடத்தை, நீங்க நிற்கிற ஸ்தானத்தை, அதையே தேவன் என்ன செய்வார், விசேஷப்படுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. சரி, அப்ப பாத்தீங்கன்னா பலச்சயப்பட்ட பட்டணம், வாசலை விசேஷப்படுத்தும் வாக்கு தத்தம். இன்னும் சொன்னா அற்புதங்களை செய்து திரட்சியை திரட்டிய தேவ சத்தம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு சத்தம் கொடுத்தார், அதனாலதான் அற்புதம் நடந்துச்சு. அப்படிதானே, ஆமென். இந்த நாட்கள்ல, ஏன்னா இந்த மந்த் ஆஃப் கிரேட் ஸ்பாயில்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நம் நிறைய கொள்ளைகளை குறித்து என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஏழாம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் வேணும்னு வாசிக்கலாம், ஏழாம் அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. கூடாரத்தை இருந்தமானக்கே விட்டுட்டு போயிட்டான், குதிரையை இருந்தமானக்கே விட்டுட்டு போயிட்டான். உள்ள வெள்ளி இருக்கு, உள்ள பொண்ணு இருக்கு, உள்ள என்ன இருக்கு, வஸ்திரங்களும் இருந்ததுன்னு எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஓடி போனவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, போனவன் போற வழியில என்ன ஓட வேண்டியதானே ஐயா, ஆனா அப்படி ஓட தேவன் விடல, சத்தம் துணிக்க பண்ணினார். ஒரு பெரிய திரட்சியை, ஒரு சம்பூரணத்தை தேவன் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். சத்தம் துணிக்க பண்ணினார், சொல்லுங்க, சம்பூரணத்தை ஏற்படுத்தினார், சட்டையை கழற்றி ஓட வைத்தார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த முகாந்தரமாய் வந்து உங்களுக்கு விரோதமாய் முகாமிட்டிருந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெரியுமா, நிச்சயமா ஒன்றும் உங்களை எதிர்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, இங்கேயே ஒரு பெரிய திரட்சி இருக்கு, இந்த திரட்சி மட்டும் அல்ல, தொடர்ந்து போனால் நீ போகிற வழியிலெல்லாம் உனக்கு கொள்ளை பொருளினால் தேவன் உன்னை திருப்தி செய்வார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எங்க ஓடினானோ, தட்டு முட்டெல்லாம் எரிஞ்சிட்டு ஓடிருக்கான், 4 குதிரை தான் பின்னாடி வந்துச்சு. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில, அவன் இருந்த ஒரே ஆயுதம் இப்ப என்னதான், தட்டு முட்டு தான். அல்லேலூயா, அம்மேன். ஆண்டவர் பார்த்தார், அது கூட இஸ்ரவேலுக்கு தேவை, அதனால தட்டுமுட்டா தூக்கி ஓடிட்டான். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், வஸ்திரங்களை எரிஞ்சிச்சு. எப்பா எப்படி தான் ஓடினான்னு எனக்கு தெரில, வஸ்திரம் எல்லாம் ஓடிட்டான் போல இருக்கு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு சவுலைத்தான் ஞாபகம் இருக்கிறது, அபிஷேகப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் தீமை செய்ய வேண்டும் என்று சவுல் புறப்பட்ட பொழுது முதலாவது அவன் தீமை செய்கிற போர் சேவர்களை அனுப்பினான். அவர் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தாங்க. போறக்கு மட்டும்தான் ஆள் இருக்கு, திரும்பி ரிட்டனே இல்லையேன்னு பார்த்தான்.
அடுத்து ஒரு படை அனுப்பினா அது ரிட்டன் ஆகலை, மூணாவது ஒரு படை அனுப்பினா அது ரிட்டன் ஆகலை, நாலாவது என்ன பண்ணா தெரியுமா, அவனே யுத்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு வெளியே போனான். நாயோதிலே அங்கே சாமுவேல் தேவ பிரசன்னத்தால் நிறைந்த மனுஷனாய் நின்ற பொழுது அங்கே வந்த உடனே வேதம் என்ன சொல்ல தெரியுமா, சட்டையை கழுதி போட்டுட்டு அவனோ தீமை செய்ய வர்றதெல்லாம் உனக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய சட்டையை போட்டிருந்தாலும் தேவன் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அது வேற ஒன்றும் இல்லை, அவர் அதிகாரத்தின் அடையாளம் அவ்வளோதான். உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறது சில அதிகார சட்டைகளோடு என்ன செய்யலாம் வரலாம், ஆனால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா, சத்தம் எழுப்பினார் என்று சொன்னால் ஒருபுறம் சம்பூரணம் இருக்கிறது, இன்னொரு புறம் சட்டையை கழற்றி ஓடும்படி தேவன் என்ன செய்கிறார், கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சரி ஓகே, அப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். பலர் செய்யப்பட்ட பட்டணம், அடுத்தபடியாக வாசலை விசேஷப்படுத்தும் வாக்கு தத்தம், அற்புதங்களை செய்து திரட்சியை திரட்டிய தேவ சத்தம், அடுத்தபடியாக என்ன சொல்லலாம் தெரியுமா, வெளிச்சத்திற்கு வந்த மறைவான பொக்கிஷம். அல்லேலூயா. எங்கேயோ என்னமோ மறைவாக இருக்குது, என் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய சத்தம் வெளிப்படுகிறது, எனவே அதெல்லாம் வெளியரங்கமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. உன் நன்மை இன்னும் புதையலாக இருக்காது, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அவர் எடுத்து உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. சரி இப்போ பாருங்கள், இந்த நாலு குஷ்டரோகிகள் தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள், ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது வசனத்தை வாசிங்க. குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இப்போ நல்லா கவனிங்க, ராஜாவுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ஆறாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய கேள்வி அங்கே தெரியுது. என்ன அப்படின்னா, நாங்கள் இன்னும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? ஏன் எப்பா, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கு என்ன செய்யப்படுது, விற்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கழுதையை வந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த கழுதையை மீட்டுக்கொள்ளணும்னு சொன்னால் ஒரு ஆடோடைய தலையை முறித்து இந்த கழுதை என்ன செய்யலாம், மீட்டுக்கொள்ளலாம், தலையீற்றை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால். அப்படி இல்லை என்றால் இந்த கழுதை என்ன செஞ்சிரு, முறித்து போட்டு விடு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது இட்ஸ் அ சிம்பிள். என்ன சிம்பிள்னா, தெர் இஸ் நோ ரிடம்ஷன், இங்கே என்ன இல்லை, மீட்பே இல்லை. அதனால தான் கழுதை தலைக்கே என்ன இருக்குது, 80 வெள்ளிக்காசுகள். ஒரு அடிமையின் அதிகபட்ச கிரயமே 30 வெள்ளிக்காசுகள் என்று இருக்கும்போது, ஒரு ஆளுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறவனை முழுசாக வாங்கணும்னா எவ்வளவுக்கு தான் வாங்க முடியும், 30 வெள்ளிக்காசு கொடுத்தா ஒரு அடிமை என்ன பண்ணிடலாம், வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்படுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புறாக்கு போடுகிற காப்படி பயிருன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. புறாவே புறாவே இல்லை, முதல்ல புறாவெலாம் என்ன பண்ணிட்டான், ஏன்னா குழந்தையவே வறுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் புறாவெல்லாம் விட்டு வச்சுருப்பானா என்ன? கழுத தலை 80 வெள்ளிக்காசுக்கு போயிருந்தால் உடல் எவ்வளோ வெள்ளிக்காசுக்கு போயிருக்கோம்? ஸோ சிம்பாலிக்கலி தெர் வாஸ் நோ ரிடம்ஷன், தெர் வாஸ் நோ பீஸ். புறா இல்லைன்னா என்ன இல்லை, சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அங்கே வந்து அங்கே மீட்பு இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே எல்லாரும் பலட்சயப்பட்டு கிடக்கிறார்கள், மரண தருவாயில் இருக்கிறார்கள். எனவே ராஜா கேட்குறான் ஒரு கேள்வி, என்ன கேட்குறான் தெரியுமா, நாங்கள் இன்னும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? அதுக்கு சொல்லப்பட்ட தேவ வார்த்தை 7 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருக்கிறது. அது என்ன வார்த்தை தெரியுமா, நாளைக்கு இந்நேரத்திலே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நாள் காத்திருந்தாயே, இன்னும் ஒரு நாள் என்ன செய்ய காத்திரு. அல்லேலூயா. ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் காத்திருங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு நாள் தான் என்ன செய்ய போறோம், காத்திருக்க போறோம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஒரு நாள்ல என்ன நடந்துச்சு, இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜாவுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த தேவ வாக்கு, ஏ ஒரு நாள் தானாம்ப்பா, இன்னும் ஒரு நாள் தானாம்ப்பான்னு சொல்கிற இந்த வாக்கு தத்தம் ஊருக்குள்ளெல்லாம் பிரசித்தமாக இருக்கிறது. ஆனால் ஊருக்கு வெளியே புறம்பாக்கப்பட்ட இந்த நால்வருக்கு தெரியுமா, தெரியாது. வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களாக இருக்கிறவர்கள், உடன்படிக்கைக்கு தூரமாக இருக்கிறவர்கள், ரோகம் படர்ந்தபடியினால் இவர்கள் இப்பொழுது மனிதர்களுக்கு விளக்கமாக இருக்கிறார்கள்.
ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணின சம்பூர்ணம் இருக்கிறதே, அதை முதலாவது சுவைக்க தேவன் தெரிந்து கொண்டவங்க யார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட இவர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மலாம், நமக்கு பேர் என்னது? புறஜாதிகள். யூதர்களால் நம்மெல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். பத்து தலைமுறை ஆனாலும் பரிசுத்த பிரசன்னத்தில் உட்படலாகாது என்று சொல்லப்பட்டவர்கள். ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணின விசேஷங்களை முதலாவது நாம் சுவைக்கும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் குஷ்ரோகிகளுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் அவங்கெல்லாம் வாசலுக்கு அங்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க சாப்பிட்டு மிச்சமானதை கொண்டு போய் அங்கே நினைச்சுவாங்க, கொட்டுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கணும். ஆனால் தேவன் அந்த நிலைமையை தலைகீழாய் மாற்றி என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், இவ்வளோ நாள் அவன் சாப்பிட்ட மிச்சத்தானடா நீ சாப்பிட்ட, இன்னைக்கு நீ சாப்பிட்ற மிச்சத்தை என்ன செய்ய போகிறான்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சூழ்நிலையை தலைகீழாக என்ன செய்ய போகிறாரு? மாற்ற போகிறாரு. இஸ் கோயிங் டு என்டயர்லி சேஞ்ச் த சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ, எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சோ, அதை அப்படியே தேவன் என்ன செய்ய போகிறாரு? மாற்றப்போகிறாரு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு பிள்ளைகள் 12, அப்படிதானே? யாருக்கு சேசபுத்திரமாக தண்ணீரை போல் தளம்பின ரூபனுக்கு தானே போயிருக்கணும், ஆனால் எங்கே வந்துருச்சு? யோசேப்புக்கு வந்து விட்டது. அல்லேலூயா, ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்காக எல்லா சிஸ்டமையும் மாற்ற போகிறாரு. ஆமென். சபைக்கு வந்தாச்சு, இங்கேருந்து போகும்போதே விசேஷத்தை என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவங்க முதலாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, they had a discussion. அல்லேலூயா, ஆமென். டிஸ்கஷன். முதலாவது என்ன தேவை அப்படின்னா, ரைட் டிஸ்கஷன். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் முதல்ல கரெக்டாக ஏதாவது என்ன செய்யணும்? பேசணும், அப்படிதானே? குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் தீரணும்னா என்ன தேவை? ரைட் டிஸ்கஷன். அல்லேலூயா. சரியாக என்ன செய்யணும்? உட்காந்து பேசணும். அதுவே கிடையாது நிறைய வீட்டில். அந்த ரைட் டிஸ்கஷன் இந்த மாதத்தில் தேவை. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உட்காருங்க, உட்கார்ந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் டிஸ்கஷன் பண்ணுங்க. அல்லேலூயா. ரைட் டிஸ்கஷன். என்ன பேசுகிறாங்கன்னா, உட்காந்து பேசுகிறான், ஏன்பா நம்ம என்ன இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம இத்தனை நாளாக பட்டணத்துலேருந்து ஒன்றுமே என்ன செய்யலை, வெளியில் வரல. ஏன்னா அவனுக்கே இல்லையே, உள்ளேயே இல்லையே, ஒன்றுமே வெளியில் வரலையா? நம்ம என்னத்தை சாப்பிட்றது? இப்படியே இருந்தோம்னா நம்ம பசினால் என்ன பண்ணிடுவோம்? செத்தே போயிடுவோம். சரி, இந்த பட்டணத்துக்கு போகலான்னு போனோம்னா பஞ்சத்தினால செத்தே போயிடுவோம். முன்னாடி போனால் அங்கே பகையினால் என்ன செஞ்சிருவோம்? எப்படினாலும் சாவு தான் இல்லையா? எந்த சாவை நல்லா செய்யலான்னு யோசிச்சிருக்கான் பாருங்கள். எப்படினாலும் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், நல்ல ஒரு போதகர், லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். எல்லாரும் யோசித்தோம், வெளி பிதுங்கி யோசித்தோம், என்னடா இப்படிலாம் கேட்குறாரு என்னன்னு. அப்படி சொன்ன, லவ் மேரேஜ்னால் ரெண்டு பேர் அவங்களாவே போய் கிணத்துக்குள்ளே குதிச்சுறதான், அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஐயோ, 4 பேர் தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே போடுறதான். எப்படினாலும் இப்போ கிணத்துக்குள்ளே போடுறதான். சில அல்லேலியா வந்ததை பார்த்தீங்களா? கிணத்துக்குள்ளேருந்து வந்துச்சா அல்லையா? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சகோதரர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி பாருங்க, அதனால ஒவ்வொரு டிக்ளரேஷன் போடும்போது கடைசியில் என்னத்தை சேர்த்து போடுறேன்? அல்லேலூயான்னு போடுறேன் இல்லையா? டாஸ்கில் அல்லேலூயா, அல்லேலூயாவது சத்தமாக வெளியே இருந்து வரட்டும். அல்லேலூயா, ஆமென். வெறும் குழியாக இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். என்னை கேட்குற தேவனுடைய ஜனமே, அப்போ இந்த டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மந்த். நீங்கள் பேசணும், ஏன்னா ரைட் டிஸ்கஷன்ஸ் வில் லீட் யூ டு ரைட் டிசிஷன்ஸ். ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படி அந்த டிஸ்கஷன் என்ன பண்ணுச்சு? உதவி செய்தது. அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, எப்பா நம்ம இங்கிருந்து போகணும், அதான் முதல்ல டிசிஷன். இங்கிருந்து என்ன செய்யணும்? நம்ம இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு மூவ். ஒன்று பின்னாடி இந்த சைடு போயிடுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்?
முன்னாடி போயிடுவோம். ஸோ ரைட் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வில் பிரிங் யூ டு ரைட் டிசிஷன்ஸ் அண்ட் வில் புட் யூ இன் ரைட் டைரக்ஷன். மூணாவது என்னது? ரைட் டைரக்ஷன். சரியா யோசிச்சு பாருங்க, பின்னாடி போயிருந்தான்னா இவனு என்ன பண்ணியிருப்பான்? செத்திருப்பான். எத்தனையோ நாட்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள், ஆனால் தேவ நீதி வெளிப்பட்ட போது அந்த நற்செய்தியை கண்டுகொள்ளவும் அந்த நற்செய்தி அறிவிக்கவும் தேவன் தெரிந்து கொண்டது யாருன்னா, வாக்கு தத்தத்தையே பெறாதவங்களை. வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாய், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய், வெளியே அனாதைகளைப் போல் தேவனற்றவர்களாய் நின்ற இவர்களைத்தான் தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். உங்க டிஸ்கஷன் ரைட்டா இருந்து உங்க டிசிஷன் சரியா இருக்கும் பொழுது உங்க டைரக்ஷன் எப்படி இருக்கு? ரைட் சைட்ல கரெக்டா இருக்கு. When you walk in the right direction, I want to tell you, you will definitely begin to know the abundance that God has reserved just for you. உனக்காக தேவன் வைத்திருக்கிற திரட்சிகளை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். We have to move in the right direction. அப்போ சரியா என்ன பண்றாங்க? அவங்க மூவ் பண்றாங்க, சரியா மூவ் பண்றாங்க, அப்படியே கரெக்டா வராங்க. ஆனா வரும்போது எப்படி வந்திருப்பான் தெரியுமா? பயந்து பயந்து என்ன செஞ்சிருப்பான்? அப்படியே வந்திருப்பான். ஏ இருக்காங்களோ என்னமோ, நமக்கு சொந்தக்காரங்களே நம்மளை என்ன பண்ணுறாங்க, விரட்டி வெளியே விட்டுருக்காங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஏன் அப்படிதுன்னா, திருச்சியின் கூடாரங்கள் திறந்து கிடக்கிறது. அல்லேலூயா. அந்த கூடாரம் அங்கே தான் இருந்துச்சா இல்லையா? அங்கே தான் இருந்துச்சு. வாக்கு தத்தம் பெறுறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் வாக்கு தத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, தேவ சத்தத்தை புறப்பட செய்தது. அந்த தேவ சத்தம் ஏற்கனவே இருந்த திருச்சியின் கூடாரங்களை இவர்களுக்கு என்ன பண்ணுச்சு? திறந்து கொடுத்துச்சு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்றோம், எல்லா ஆசீர்வாதங்களும், நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் புறம்பாக்கப்பட்ட நமக்கு அவைகளை திறந்து கொடுக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே ஒரு சத்தம் உண்டானது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் சத்தம் துணித்தபடியினாலே ஏற்கனவே இருந்த திரட்சியின் கூடாரங்கள் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உள்ள வந்தோடனே என்ன பண்ணா, என் முத பயந்து பயந்து வந்திருப்பாங்க இல்லையா? உள்ள என்ன இருந்துச்சு? பொண்ணு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெள்ளி இருந்துச்சு, வஸ்திரம் இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு? முத எங்க பாஞ்சாங்க? தமிழ்ல சொல்லுவாங்க, காஞ்ச மாடு கம்புல பாஞ்சிருச்சா. கம்புனா நீங்க எதாவது குச்சி நினைச்சிடாதீங்க, அது கம்புன்ற ஒரு சாப்பாடு ஐட்டம் என்ன. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இதில் தேவன் விரும்புகிற ஒரு ஆர்டர் இருக்கு, அதை தான் நான் பார்க்குறேன். என்ன ஆர்டர்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஸ்ட்ரெங்தன்ட். தேவன் உனக்காக திரட்சியின் கூடாரத்தை திறந்து வைத்திருக்கிறார், அதிலே உட்பிரவேசிக்கிற நீ முதலாவது புசித்து குடித்து நீ என்ன பண்ணணும்? பலன் அடையணும். இன்னைக்கு ஒரு கம்யூனியன் வைக்கிறோம். இந்த கம்யூனியன் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இங்க நீ புசித்து இங்க நீ குடிக்க போகிறாய், காரணம் என்ன? தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். பலச்சியப்பட்டு இருந்தால் நமக்கு ஜெயம் இல்லை, ஆனா பலனோடு இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா, ஆமென். சில ஆள் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா மைண்ட் எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். உடம்புல ரொம்ப பயங்கரமா இருக்குமா, ஆனா மனசு எப்படி இருக்கும்? புஷ்ன்னு இருக்கும், ஒண்ணுமே இல்லை. சில ஆளு மனசு பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான், உடல் எப்படி இருக்கும்? ஆனா நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாக நாம் இருந்தால் நமக்கு வெளியே மட்டும் பலம் இல்லை, உள்ளையும். அல்லேலூயா, ஆமென். பகல தடி சொல்லுங்க, நாங்க வெளியையும் உள்ளேயும் சூப்பர் ஸ்ட்ராங். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீங்க இப்ப சொன்ன வார்த்தை பிசாசு கேட்டு ஒரு மைல் தூரம் ஓடிட்டான் அந்த பக்கம். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா?
வார்த்தையில் அவ்வளவு வல்லமை, வேதம் சொல்கிறது செம்மையான வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ போய் என்ன பண்ணான்னா, புசித்தான், குடித்தான், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்து என்ன பண்ணானா, ஒளிச்சு வச்சான். நிறைய பேர் அப்படிதான் செய்கிறோம். கம்யூனியனுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறோம். தேவ சமூகத்திலிருந்து நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட மாற்று வஸ்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா. தேவ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட வெள்ளி கொப்பான வார்த்தைகள் வஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, பொண்ணு கொப்பான தேவ மகிமை இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒளிச்சு வச்சிடறோம். அது வாட்டில் இருக்கட்டும். எதுக்கு ஒழிச்சு வச்சாங்க அப்போ பார்த்தீங்களா, குஷ்டரோகி தான், ஆனால் அவனுக்கு நாளைய தினத்தை பற்றி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு. அப்படி தானே நமக்கு இருக்குமா அந்த நம்பிக்கை, இல்லை. ஆனால் அவன், ஏய் நீ என்னையா, உனக்கு தான் வியாதி, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, நீ எப்போ சாவ யாருக்குமே தெரியாது, ஆனால் நீ சேர்த்து வைக்கிற, அல்லேலூயா, ஒழிச்சு வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நாளைய பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. சரி பாருங்க, நான் முதலாவது ரைட் டிஸ்கஷன் சொன்னேன், அதுக்கப்புறம் ரைட் டெசிஷன், அதுக்கப்புறம் ரைட் டைரக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே எல்லாம் ரொம்ப மனரம்யமாக சந்தோஷமாக அப்படியே பண்ணுறான். ஒரு கூடாரத்தில் முடிச்சுட்டு அப்படியே நிற்கலை, திரும்ப என்ன பண்ணானா, திரும்ப அடுத்த கூடாரத்துக்கு போகிறான். அங்கேயும் போய் இதே மாதிரி, ஆனால் அங்கே போய் புசித்தான்னு போட்டிருக்கா, இல்லை, ஏன் முதலே அந்தளவுக்கு என்ன பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, இனி அதுக்கு இடம் இல்லை. ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணியிருக்கான், அப்படியே வெள்ளியுடைமை பொண்ணுடைமையெல்லாம் எடுத்து திரும்ப என்ன பண்ணியிருக்கான், வஸ்திரங்களாம் எடுத்து. அடுத்தபடியாக என்ன வந்துச்சு அப்படின்னா, ரைட் டிசர்ன்மெண்ட். ரைட் டிசர்ன்மெண்ட் என்னன்னா, ஏ இது நியாயம் இல்லைப்பா, இது நியாயம் இல்லை, இங்கே துரட்சியும் இங்கே சம்பூர்ணமும் இங்கே இருக்கிறது, ஆனால் அங்கேயோ வறட்சியினாலே பஞ்சத்தினாலே பசியினாலே மூர்ச்சையடைந்த ஆத்துமாக்கள். ஒரு நாள் தான்ப்பா அவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொழுது விடுகிற வரைக்கும் நம்ம சும்மா இருந்தா குற்றம் நம்மேலே சுமரும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு சத்தத்தை அவர் துணிக்க பண்ணினதினாலே திரட்சியின் கூடாரத்தில் உனக்கு ஒரு திறப்பு ஏற்பட்டு அதற்குள்ளே நீ பிரவேசித்து கூடாரமாகிய கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்து அதனால் பலனடைந்து அதனால் நன்மை அடைந்து ஆசீர்வாதம் அடைந்து மகிமை அடைந்து இருக்கிறாய். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ ஒன்றையும் ஒழித்து வைக்காதே. அல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட பெரிய பொக்கிஷம் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து, அவரை ஒழித்து வைக்காதே. நீ ஒழித்து வைத்தால் மரணமடைகிற பலரும் உண்டு, மூர்ச்சையடைந்து மரணமடைகிற பலரும் உண்டு, மரண இருளின் திசையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் பலரும் உண்டு. உனக்கு தேவன் அருளினவைகளை நீ தாராளமாய் வெளிப்படுத்து. அல்லேலூயா. ரைட் டிசர்ன்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ரைட் டிக்ளரேஷன். அல்லேலூயா. ரைசலான் சரியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சொன்னாங்க, இது நியாயம் இல்லைங்க, நியாயம் இல்லை, இவ்வளவு திரட்சியானதை நம்ம நாலு பேத்துக்காக வச்சிருப்பாரு, இல்லைங்க, வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிற வேறொரு ஜனம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிற அவர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உரியது. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, தேவன் கொடுத்திருக்கிற பலன், தாளந்துகள், நன்மைகள், இவைகளெல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்களே, அவைகளெல்லாம் இலவசமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். ஏன்னா அவங்களும் ராஜ்யத்திற்கு உட்பட்டவங்க தான், அவங்களுக்கு வாக்கு தத்துவத்தின் சத்தம் நம்ம இருக்கு கேட்டிருக்கு. அவங்களும் நற்செய்தி நிறைவு கிடைக்கும், நல்லது நமக்கு வரும்னு என்ன செய்யறாங்க, காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு சத்தமா நற்செய்தி அறிவிக்கப்பட்டாலும் அதை கேட்ட ராஜா என்ன சொன்னா தெரியுமா, நடுராத்திரி எழுந்து என்ன சொன்னான் தெரியுமா, ஏய் நம்பிராதீங்கப்பா, இது சத்துருக்களின் சூழ்ச்சி, வெளியே நிக்கிறான், அந்த பக்கத்துல ஒளிஞ்சிருக்கிறான். நான் யோசிவேன், ஏன் இப்படி பேசுறான், ஏன் இப்படியே பேசுறான், யாரோட சேர்ந்து இருக்குமோ அது மாதிரி தானே இருக்கும். ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, என்னத்தையா தூக்கிட்டே வரவர் எப்பவுமே.
கூஜா இல்லையா, ராஜாவின் கூஜா. ராஜாவின் கூஜா எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாருன்னா, அவிசுவாசத்தை கொப்பளிக்கிறவராக இருந்திருக்கிறாரு. தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் சத்தம் பெருந்தொனியாய் துணித்த பொழுது இவர் எழும்பி என்ன சொன்னார் தெரியுமா, வானத்திலே மதவுகளை உண்டு பண்ணாலும், ஏங்க ஆண்டவர் வானத்தில் ஒரு பெரிய மதவுகளை உண்டு பண்ணி ஒரு டேமே கட்டி ஒரு ஸ்டோரேஜ் வச்சு அப்படி சேர்த்து வச்சுருந்தா கூட இப்படி என்ன செய்யாது. உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உன் கண்களாலே அதை காண்பாய், ஆனாலும் அதை ரொம்ப சிக்கல் இல்லையா. மஸ்கட்டில் எங்களுடைய விசுவாசிகளை சிலர் அரண்மனையில் வேலை செய்கிறாங்க, பேலஸில். அவங்க அங்கேருந்து நிறைய அரண்மனையின் நன்மைகளை குழந்தைங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. 40 அரண்மனையிலையும் அவருக்கு சமையல் நடந்து எல்லாம் பிரமாதமாக வச்சுருக்கோம். அவர் எந்த அரண்மனைக்கு போகிறான்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கேனாலும் வரலாம்ல, ராஜா வருகிறார் ஆயத்தமாகவும்ட்டு ஆயத்தப்படுத்தி ரெடியாக வச்சுருப்பாங்க. அவர் சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது உனக்குள்ளே என்ன செஞ்சிருவார், டக்குன்னு நுழைஞ்சிருவார். நுழைஞ்சிட்டு அங்கே போய், சார் இல்லை சார், ரசமும் புளியும் தான் இருக்குன்னா அவ்வளோதான், புளிஞ்சிடுவாங்க. அதனால் உள்ளே போயின்னு சொன்னோடனே எல்லாம் ரெடியாக இருக்கணும். அந்த மேஜை ரொம்ப விசேஷித மேஜை, அழகாக பளபளப்பான இடத்துல பொன்னினால் செய்யப்பட்ட பிளேட்டுகளில் எல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் இருக்கிற அந்த நாட்டில் சுல்தான் காபூஸ் ராஜா உட்கார்ந்து இருக்கிறதே பொன்னினால் செய்யப்பட்ட சேர், அந்த இது சிங்காசனமாக அப்படி தான் உட்காந்துருப்பார். அப்படியே 4 வயசாகி போனாலும் அப்படி தான் உட்காந்துருப்பார். எல்லாம் வருவார், எல்லாம் ஐஸ்கிரீமாக ஒரு நாட்டிலேருந்து விசேஷமான ஐஸ்கிரீம், பல வகைகள் பல நாட்டிலேருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, பலகாரம் மணி நேரமாக செய்யப்பட்டது எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியுமா, வந்து ஒன்றே ஒன்று எடுப்பார். சிப்ஸு கேரளாவிலேருந்து வந்திருக்கு, கச் முடிஞ்சு. ஏன் சுகர் இருக்குது ராஜாக்கு, ராஜா அதை சாப்பிடலாம், ஐயோ ப்ரெஷர் இருக்குது ராஜாக்கு. ராஜாக்கு இல்லாததே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் ராஜா வந்து கொறிச்சிட்டு விட்டுருவார், மற்றதெல்லாம் நம்ம ஆளுக்க கொதறிடுவாங்க. இல்லை இல்லையா, போதா குறைக்கி எங்கள் வீட்டுக்கு வேறு கொண்டது. பாஸ்டர் எங்கே இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்களா, ஆமாம், இன்றைக்கி சீஸ் கேக் பண்ணோம், நீங்கள் அது பண்ண இது பண்ண எல்லாம் உங்களுக்கு கொண்டுறோம். ஏ யாருக்கு பண்ணது, ராஜாவுக்கு பண்ணதா. இல்லை இல்லையா, பார்த்தீங்களா, இப்போ புரியுதா உங்களுக்கு நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்ட்டு. இல்லை இல்லையா, ராஜாவின் போஜனத்தினால் நாங்கள் என்ன செய்யப்பட்டுக்கிறோம், வளர்க்கப்பட்டிருக்கிறோம், அதனால் முகக்கலையோடு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ராஜாவுக்கு கூஜா சரியில்லாததுனால அவர் என்ன சொல்றாரு, அவிசுவாசத்தை கொப்பளிக்கிறாரு. வாய்ப்பு இப்படிதான், அப்படிதான், இப்படிதான். நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ராஜாவும் நமக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட கூஜாவும் நமக்கு வேண்டாம். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் உனக்கு நிறைவேறும். ஹலலூயா. என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே என்ன செய்யும், நிறைவேறும். நம்பு ஆண்டவருடைய வார்த்தையை. ஒரு நாள் போதும், பொழுதொன்று விடிந்து வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்துவம் நிறைவேறுதலை உன் வாசலிலே காண்பாய். ஹலலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். நீ எங்கே நிற்கிறையோ அங்கதான் கீர்த்தி, அங்கதான் மகிமை, அங்கதான் புகழ்ச்சி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு, தேவ பிள்ளையே, கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், துணிக்க பண்ணினார். அப்பொழுது திரட்சியின் கூடாரம் நமக்காய் திறக்கப்பட்டது. இங்கே உட்பிரவேசித்தால் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மாத்திரமல்ல, வஸ்திரங்கள் உண்டு, வெள்ளி உடைமைகள் உண்டு, பொன்னுடைமைகள் உண்டு. தேவன் தம்முடைய மகிமையினால் உன்னை அலங்கரிக்க விரும்புகிறார், தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உன்னை பலப்படுத்தும்படி விரும்புகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று அதற்காகவே சொன்னார். இந்த காலை வழியில நம்மை அர்ப்பணிப்போமா, தேவ சமூகத்திலுமே அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய கரத்திலுமே அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுரே, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுரே. தேவனின் மகிமை நம்மை அல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாரும் எழுந்துண்டு கொள்ளுமா, மூடுதே மூடுதே.
மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே புறம்பாக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்களைத்தான் தேவன் தன்னுடைய உச்சிதமானவைகளை சுவைக்கும்படிக்கு, முதலாவது சுவைக்கும்படிக்கு, முதலாவது ருசி பார்க்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். The world considered them to be unworthy, but in the eyes of God it was a different story. ஆண்டவரின் பார்வையில் எல்லாம் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். மனுஷர் முகத்தை பார்ப்பான், அவரோ இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய பார்வையில எல்லாம் விசேஷித்து இருக்கிறது. உன்னுடைய தகுதி இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே தேவனால் நமக்கு மீட்பும், அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஆனார். அவர்தான் உன்னுடைய பரிசுத்தம், அவர் தான் உன்னுடைய நீதி, அவர் தான் உன்னுடைய மீட்பு, அவரே உன்னுடைய ஞானம். இந்த மாதத்தில் சில காரியங்களை ஞானத்தை கொண்டு நீ ஜெயித்தாக வேண்டும், சில காரியங்களை தேவ அன்பினால. பாருங்க, யார் எல்லாரும் எல்லாருமே குறைவுள்ளவங்க தான். அதனால ஒருத்தரையும் வெறுக்காதீங்க, ஒருத்தரையும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்களை நேசிங்க. யாரோடையாவது நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, சமாதான குறைவு இருந்தா, இந்த ஆராதனை முடியும் பொழுதே இப்ப தீர்மானம் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச உடனே பேசிருங்க. சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்தவனா இருந்தாலும், இயேசுவை அறியாதவனா இருந்தாலும், யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். யாரையும் நியாயந்திருக்காதீங்க. நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தான். நம்முடைய தகுதி நம்முடைய சுயபலத்தை சார்ந்ததல்ல, நம்முடைய சுயநீதியை சார்ந்ததல்ல. நம்முடைய தகுதி தேவனுடைய நீதியை சார்ந்தது, தேவனுடைய தயவை சார்ந்தது, அவர் நம்மில் வைத்திருக்கிற இரக்கத்தை சார்ந்தது. எனக்கு வழி கொடுத்த அவர், எனக்கு பாதைகளை திறந்த அவர் என்னுடைய தகுதியை பார்க்கலையே. எனவே நான் எல்லாருக்கும் பாதை கொடுப்பேன், எல்லாருக்கும் வழிகாட்டுவேன். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் எல்லாவற்றையும் போகவிட, just leave everything. Yes, my Lord. Receive a fresh breath of anointing this morning. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய சுவாச காற்றை உனக்குள் அனுப்புகிறார். தொழுகிறேன் இன் வாழ்வு
பிழைக்க நான் வாழ்கின்றேன், உம்மை சேவிக்க கரங்கள் உயர்த்தி சொல்லுமா, உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன், உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு, உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன், உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன், உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். நன்றி ராஜாவே. அப்பா, இந்த காலை வேளையிலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. அண்டவரே, சிலுவையில் துணித்தபடி சத்தம் எங்களுக்காக திருச்சியின் கூடாரங்களை திறந்து எங்களை திருப்தி செய்து, ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அருளி, ஆண்டவரே மடிந்து போகிறவருக்கு, இருளின் அதிகாரத்தில் பீடிக்கப்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டவர்களாய், மரண இருளின் திசையில உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு எங்கள் மூலமாய் வெளிப்பட்ட ஆண்டவரே சத்தம், சிலுவையில் நாங்கள் கேட்ட சத்தம், சுவிசேஷத்தினால் நாங்கள் கேட்ட சத்தம் எல்லா இடத்திலும் சென்றடையும்படிக்கு உமது நற்செய்தியை கூறுகிறவர்களாய், நல்ல செய்தியை கூறுகிறவர்களாய் எங்களை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளா, அதிகாரம் பெற்றவர்களா, நீர் எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தினவங்களை சுவைத்தவர்களா, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறோம். அநேகருடைய பசி ஆறட்டும், மரண தருவாயிலுக்கு அநேகர் உயிர்ப்பிக்கப்படட்டும், அற்புதங்கள் செய்ய ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதிலும் உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியிலையும் ஆசீர்வதிங்க. அன்னவரே போக்கை வரத்தையும் பிரயாணங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழியெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை கொடுங்கப்பா. இயேசுப்பாவுடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்திலே பெருகவும், விசுவாசத்திலே வேர் கொள்ளவும், கிருபையிலே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ அன்பு எங்கள் வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்கட்டும், அபிஷேகம் பெருகிக் கொண்டே இருக்கட்டும், உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையில் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.